Assalamu alaikum and hello everyone. So, our preliminary video is Tamil Samurai la Rimzana. So, in the channel, if you first time paakringa endu sonna, and the channel la vandu indha madri greeting cards seiradhu, wedding invitation seiradhu, cake decorating, marathondi podakoodiya tutorials adode henna cone seira madri. So, ipdi neraya educational content ellam potrikiren. Kattayama neenga old videos ayum petu paarenga, adu sometime ulu beneficial ah irukalam. Appadi beneficial ah irukudhu endu sonna, mathavangalodum share pandradhukku marandradhinga. So, in the video title, la sonna madri enakitta irukkoodiya konjam nalla dress collection irukkum illaya adha mattume share pandradhukaga senja video. Enna porutha varaikkum naan adhigala ulla spend panni neraiyave indha nalla udupu collection ellam vechikolra aalundu illa. Enna kaliyana time la eduthadhukku piragu idhu dhaan naikku naan first time indha wedding time la ore oru saree eduthirukiren. So mathapadi enakku indha udupu kondu solittu periya alavukku spend pandradhila periya interest illa. ஏன்னா பொதுவாகவே வந்து இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் வெளியே இருந்துட்டேன்னு சொன்னால் அந்த டைமில் வந்து ஆசை ஆசையாக எடுத்தாலும் கூட அந்த உடுப்புகளை வந்து யூஸ் பண்ணியே படாது. அதுவும் இல்லாமல் நாங்கள் என்ன தான் நாங்கள் 50,000 ரூபா கொடுத்த ஒரு உடுப்பு எடுத்தோன்னு சொன்னாலும் அதை ஒருக்கா இல்லை ரெண்டு தரக்கா. ஸோ அதுக்கும் மேலேன்னு சொன்னால் எங்கேயாவது கல்யாணத்துக்கு சொன்னால் தான் உடுக்கேலு மாதிரிக்கும். இப்போல்லாம் கல்யாணங்களுக்கு வந்து உமா அப்பாவுக்கு சொல்கிறதோடய நிப்பாட்டி கொள்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிட்ட அந்த உடுப்பெல்லாம் உடுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு சான்சஸே கிடைக்காது. இந்த ஃபர்ஸ்ட் உடுப்பு வந்து என்ன முதல் பெருநாள் கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் முதல் பெருநாளைக்குன்னு சொல்லிட்டு நான் எடுத்த உடுப்பு. ஸோ இதை நான் வாங்கினது வந்து நோலிமெண்ட்டில் வாங்கினேன் அந்த டைமில். ஸோ கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆகிடுச்சு இந்த உடுப்பெல்லாம் எடுத்தேன் எனக்கு. ஸோ அடுத்து இந்த உடுப்பு வந்து எனக்கு ஃபேவரெட்டாக இருக்குது. வீட்டில் இருக்கிறது எந்த உடுப்பு இல்லை, தங்கச்சிரு உடுப்பு தான். ஸோ எனக்கு ஆசையாக இருந்துச்சு அந்த உடுப்பையும் மெட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ போகிற ட்ரெண்ட் மாதிரி லெஹெங்கா ஸ்டைலில் இருந்துச்சு. பெரிய ஸ்கர்ட் உண்டு, ஃப்ளாடான அந்த மாதிரி பெரிய ஸ்கர்ட், அதுக்கு நீ லென்த்துக்கு மாதிரி ஒரு டாப் கொண்டு வந்துருந்துச்சு. ஸோ ஃபுல் ஒர்க், ஃபுல்லாகவே த்ரெட் ஒர்க் தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கங்கே வந்து பேர்ல்ஸ் வந்துருக்குது. அந்த ஒவ்வொரு ஒர்க்டு ஃபினிஷிங் வார இடங்கள்லேயுமே மாதிரி பேர்ல்ஸ் வந்த மாதிரி ஒரு அழகான ஷல்வார். ஷல்வாரில் லெஹெங்கா தான், லெஹெங்கா. அடுத்த உடுப்பு வந்து என்னோடய வெட்டிங் டைமில் மாமி வீட்டில் மாற்றுவாங்க இல்லையா, ஸோ ஹஸ்பண்ட் வீட்டு சைடில் மாற்றுறதுக்குன்னு எடுத்துகிட்டு வந்த உடுப்பு தான் இது. ஸோ இந்த லெஹெங்கா வந்து ரஞ்சனாஸில் எடுத்திருந்தோம். இப்போ இன்னமுமே அது உடுத்த அவ்வளோ அழகான லெஹெங்கா உண்டு. அண்ட் எனக்கு பிடிச்ச கலர் உண்டு, மெரோன் கலர். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் மெரோன். அண்ட் இந்த காம்பினேஷன் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ நான் தம்ப்நெயிலில் வந்து இதில் உள்ள பிக்சரை தான் நான் போட்டிருப்பேன் பாருங்கள், ஃபோட்டோஸுக்கு எவ்வளோ அழகாக வந்துருந்துச்சின்னு சொல்லிட்டு. உடுக்காமல் இருக்க இருக்க வந்து இந்த மெட்டீரியல் எல்லாம் எப்படியுமே கொஞ்சம் அந்த நூல் இழுப்பட்டு இழுப்பட்டு ஒரு மாதிரி ஆவிரும். ஸோ இந்த ப்ளவுஸில் வந்து சைட்லேருந்து அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு போகுது. ஸோ இதுக்கு வேறு மெட்டீரியல் ஒன்று எடுத்து ப்ளவுஸ் தைச்சால் தான் மறுபடி இது உடுக்கேலு மாதிரிக்கும் நினைக்கிறேன். அப்படி இல்லைண்டா அதில் இருக்கக்கூடிய அந்த ஒர்க் எல்லாம் கலட்டி இன்னொன்றுக்கு வந்து அப்ளை பண்ண மாதிரி செஞ்சு எடுக்கவாகும். ஸோ இதில் இருக்கிற ஷால் தான் ஹைலைட்டு, அவ்வளோ அழகாக இருக்கும். சாரி மாதிரி உடுக்கிறதுக்கு தான் இந்த உடுப்பு. அடுத்த உடுப்பு வந்து பாவாடை சட்டை மாதிரி. ஸோ இது வந்து இந்தியாவிலேருந்து ஒரு ஃப்ரெண்ட் ஒன்றுகிட்ட இருந்து கிடைச்சது தான் இந்த உடுப்பு. ஸோ இதுவும் கல்யாணம் டைமில், ஸோ அந்த டைமில் எடுத்திருந்த உடுப்பு தான் இது. இது அவ்வளோ அழகாக இருக்கும் உடுத்தா உடுத்தா அந்த சாரி உடுத்த ஃபீல் தான், பட்டு சாரி உடுத்த மாதிரியே தான் இருக்கும் இது உடுத்ததுக்கு பிறகு. பட் லெஹெங்கா டைப் தான். இதுலேயும் ஷால் அதே மாதிரி தான், ரெட் கலர். அது ஆல்ரெடி நான் காட்டின இல்லையா, அது மெரூன் கலர், பட் இது வந்து ரெட் கலர். இதில் இருக்கிற ப்ளவுஸ் வந்து தச்சு படையில் எனக்கு அப்படியே வச்சு பட்டுருச்சு. இதுக்கு பிறகு தான் அதை தைக்கவே வேணும். ஸோ ஒரே ஒருக்கா சரி உடுத்துறணுன்ற ஆசையில் இருக்கிறேன் இந்த உடுப்பையும். இது அவ்வளோ அழகாக இருக்கும் உடுத்தா. இதுக்கு நான் ஆல்ரெடி இருந்த இன்னொரு லெஹெங்காட ப்ளவுஸ் ஒன்று தான் நான் மேட்ச் பண்ணி போட்டிருந்தேன். எப்போண்டா எங்களோட வீட்டிலேருந்து அங்கே சாப்பாட்டுக்கு இருந்த நேரம் ஒரே ஒருக்கா உடுத்தேன், அவ்வளோதான். அதை தவிர வந்து இந்த உடுப்பு உடுக்கவே கிடைக்கல எனக்கு. இந்த கிரே கலர் ஷல்வார் எப்போ எடுத்ததுன்னு சொன்னால் நான் ஜப்பான் போனதுக்கு பிறகு ஒரு பெருநாளைக்கு இங்கேருந்து வாங்கி அனுப்பியிருந்தாங்க. ஒரு 4 டேஸில் மாதிரியே எனக்கு வந்து சேர்ந்துருச்சு இஎம்எஸில் அனுப்பிற நேரம். ஸோ அந்த டைம் எடுத்தது. இதில் எனக்கு மிச்சம் பிடிச்சது இதில் பொட்டம் தான். ஸோ பொட்டம் அழகாக இருக்கும். அதே மாதிரி இந்த டாப் ஃபுல்லாகவே அந்த அளவுக்கு ஒர்க் இருந்துச்சு, ஃபுல்லாகவே ஒர்க் தான். ஸோ கிராண்ட் லுக் கொண்டு வரைக்கும் அதை உடுத்தேன்னு சொன்னாலும். ஸோ அழகான ஷல்வார் உண்டு இது, இதுவும் எனக்கு நல்லாவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த ஷல்வார்ட ஷால் இப்படி தான் இருந்துச்சு. பொதுவாகவே இப்போ வார உடுப்பு எல்லாமே மாதிரி சேம் கலரில் தான் வருது. ஸோ ஷால் வேறு கலரில் அந்த மாதிரியெல்லாம் வாரே குறவு. முந்தி வாரத்துலன்னா கொஞ்சம் கண்ட்ராஸ்டாக இருந்துச்சு. இந்த உடுப்பு வந்து எங்கள் வீட்டில் இருந்து எடுத்தது கல்யாணம் டைமில். ஸோ அந்த டைமில் எடுத்திருந்த உடுப்பு தான் இது. ஃபுல்லாக கட் ஒர்க் வந்து மிரர் ஒர்க். இந்த கட் ஒர்க்குக்கு மேலே எல்லா இடத்துலையும் மாதிரி குட்டி குட்டி ரவுண்ட் மிரர்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இதில் வந்து மெஜெண்டா கலர் மாதிரி ஷால், உள்ளுக்கு வந்து லைனிங் மாதிரி உள்ளுக்கு வந்திருந்தது க்ரீன் கலர். ஸோ க்ரீனில் சொன்னதுக்கு அந்த
அது என்ன க்ரீன்ட்டு சொல்லி எனக்கு சொல்ல தெரியா. ஸோ அழகான உடுப்பு ஒன்று தான் இது. இதையும் நான் ஒரு ரெண்டு முறை தான் உடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் மெயின் ரீசன் நல்ல உடுப்பு வாங்கவே கூடாதுன்றதுக்கு. வாங்கி வச்சா இதுதான் நடக்கும். பட் கல்யாணத்துக்கு வந்து அவாய்ட் பண்ணவே இல்லை, அந்த டைமில் எடுக்கிறது மட்டும்தான். ஸோ அதுக்கு பிறகுன்னு சொன்னால் நான் பெரிய வேலைக்கெல்லாம் எந்த உடுப்புக்குமே போகிறதில்லை. நெக்ஸ்ட் இந்த முறை நான் அந்த வெட்டிங்க்கு நான் உடுத்திருந்தேன் இல்லையா, தம்ப்நெல்லாம் போட்டிருப்பேன், ஒரு சாரி உண்டு. ஸோ இந்த சாரியோட கலர் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இப்போ இல்லை, மிச்சம் காலமாக இந்த மயில் கலரெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த கலரெல்லாம் சரியான ஆசை. ஸோ அந்த டைம்லேருந்து விரும்பி எடுக்கக்கூடிய கலர் தான் இது. ஸோ இது கொஞ்சம் டார்க் ஸ்கின் டோன் இருக்கக்கூடியவங்களோட ஸ்கின் கலரை வந்து கொஞ்சம் ப்ரைட்டாக காட்டும் இந்த கலர்ஸ். ஸோ அதுக்காகவே எனக்கு இந்த கலர் மெரூன், நேவி ப்ளூ இதெல்லாம் மிச்சம் பிடிக்கும். ஸோ இது மாத்தலையில் தான் இந்த ப்ளவுஸை நான் தைச்சிருந்தேன். இதில் இந்த ஹேங்கிங் டசல்ஸ் எல்லாம் வருவது இல்லையா, இதெல்லாமே அப்படியே அங்கே வாங்கினது தான், லேஸ் உண்டு மாத்திரையிலே வாங்கி எடுத்தது தான். அடுத்து இந்த உடுப்பு, இந்த உடுப்பும் எனக்கு ஒரு பெருநாளைக்கு ஹஸ்பண்ட் உட்டால் கொண்டு வந்து தந்தது தான். அந்த டைம் கிட்டத்தட்ட ஒரு 2016 நினைக்கிறேன், 16 டைமில் மாதிரி ஒரு பெருநாளைக்கு எனக்கு வந்த உடுப்பு தான் இது. ஸோ அந்த டைமில் வந்து இது ட்ரெண்டிங்காக இருந்தது. ஸோ இந்த லேஸ் வந்து எனக்கு இப்போவுமே அவ்வளோ பிடிக்கும். இந்த லேஸ் வந்து அழகான லேஸ் உண்டு. ஏன் உடுப்பு காட்டுறதோடய ஷஹாதோட இந்த முறை ஃப்ளவர் கேர்லாக வச்சுருந்த நேரம் உடுப்பாட்டின் உடுப்பையும் காட்டிடுவோன்னு நினச்சேன். ஸோ இது வந்து கொலம்போவில் தான் தைச்சது. தைச்சதுன்னு சொன்னால் பொண்ணுட்டால் தான் இதை கொடுத்து தைச்செடுத்துருந்தாங்க. ஆனால் ஃபினிஷிங்டாக அழகாக அரிஞ்சு தைச்சது. வேறு டிசைனோடு தான் நாங்கள் கொடுத்துருந்தது, பட் இந்த டிசைனை நல்லாவே இருந்துச்சு. உடுத்ததுக்கு பிறகு அழகாக தான் இருந்துச்சு பிள்ளைக்கு. அடுத்த உடுப்பும் என்ற ஃபர்ஸ்ட் பெருநாள் உடுப்பு என்னை கல்யாணம் பேசினதுக்கு பிறகு. ஸோ இவர் எனக்கு முத முத வாங்கி தந்த உடுப்பு தான் இது. ஸோ இந்த உடுப்பு வந்து அந்த டைமில் அவ்வளோ ட்ரெண்டிங்காக இருந்த உடுப்பு உண்டு. ஸோ இப்போ பொதுவாக வந்து கொஞ்சம் லேஸ் வந்த மாதிரி அப்படி இருக்கிட்டு நிறைய பேர் உடுக்க மாட்டாங்க லைக்கும், பட் ஸ்டில் அதோடய லுக் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அண்ட் இந்த உடுப்பு எதுன்னு சொன்னால், நாங்கள் மறு உட்டுக்குன்னு சொல்லிட்டு இங்கேருந்து போகக்கிட்ட அப்போ மாப்பிள்ளை டூட்லேருந்து கொண்டு வந்து இங்கேருந்து உடுத்துட்டு போகணும் உடுப்போம். இது ஃபுல்லாகவே லேஸில் வந்து ஸ்டோன் ஒர்க் வந்தது, கீழே ஃபுல்லாக பக்ரம் தான். ஸோ அவ்வளோ அழகாக இருக்கும் முடிச்சிட்டேன்னு சொன்னாலும், ஏண்ட ஹைட்டுக்கே சரியான நீட்டமாக இருக்கும் இந்த உடுப்பும். ஷோலும் நல்லாவே அழகாக இருக்கும். ஷோலும் பிளேன் தான், பட் நல்ல அழகான ஷோல் உண்டு. ஸோ அதுக்கு அடுத்து இருக்கிற இந்த நேவி ப்ளூ உடுப்பு வந்து என் இதுவும் கல்யாணத்துக்கு போகிறது தான், பெருநாள் டைம் எனக்கு எடுத்த அந்த உடுப்பு ஒன்று தான் இதுவும். ஸோ இவர் பெருநாள் டைமில் வந்து இந்த உடுப்பு வந்து எனக்கு மறக்கவே மறக்காது. டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. ஸோ அது ஃபோட்டோவில் கண்டுட்டு இந்த உடுப்பு எனக்கு பிடிச்சிருந்துச்சான்னு கேட்டு அப்போ எடுத்த அந்த உடுப்பு தான் இது. எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி இதை கண்ட உடனே. ஸோ அழகான உடுப்பு உண்டு. அண்ட் அதில் ஸ்கர்ட் வந்து அவ்வளோ பெருசாக இருக்கும், அவ்வளோ அகலமில்லை, அந்த ஒரு ஃபுல் சர்க்கிளாகவே உட்கார்ந்தா இருக்கிற அளவுக்கு இருக்கும் அந்த ஸ்கர்ட், அவ்வளோ பெருசு. இதே மாதிரி இன்னும் ஒரு சில உடுப்புகள் இருக்குது, பட் அந்த உடுப்பு எல்லாமே இதில் காட்டி கொண்டு இருக்கேனான் நினச்சி எனக்கு ஃபேவரட்டான விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அது மட்டும்தான் நான் அதில் எட் பண்ணியிருக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, கீப் சப்போர்ட்டிங் மீ. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொன்னால் மற்றவங்களோடையும் கட்டாயமாக ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின்.